கும்பகோணம் அருகே புத்தூர் கிராமத்தில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கும் ஏழை எளிய குடும்பத்தினருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் ராதிகா ரமேஷ் தனது சொந்த நிதியிலிருந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் தொடரும் 21 நாட்கள் தொடர் ஊரடங்கினால் தினசரி வருவாய் கொண்டு குடும்பம் நடத்துவோர் பெரும் துயருக்கு ஆளாகி உள்ளனர். இந்த நிலையில் கும்பகோணம் அருகே புத்தூர் கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் ராதிகா ரமேஷ் அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து புத்தூர் ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஏழை எளிய குடும்பத்தினருக்கும் 10 கிலோ அரிசி, காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.